ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் டிஎன்பிசி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு எல்லாம் படிச்சுட்டுருப்பீங்க, அதாவது அடுத்த வருஷம் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நடந்த அதாவது 2024 குரூப் ஃபோர் எக்ஸாம் நடந்ததுங்க இல்லையா, அதுக்கான கொஷின்ஸ்லாம் எங்கள் புக்லேருந்து கேட்டிருந்தாங்க, எவ்வளோ கொஷின் கேட்டிருந்தாங்க, எந்தெந்த புக்லேருந்து அதிகமாக கேட்டிருந்தாங்க அப்படின்றதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து குரூப் 2 2A வந்து பார்த்துருக்கோம், அதை பார்க்காதவங்க மேல் ஐக்கானில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் ஃபோருக்கு, ஓகேங்களா. இதை வச்சு நீங்கள் வந்து ஒரு ஐடியா கிடைக்கும், என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றது ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, நியூ புக்கு ஓல்டு புக்கில் இருந்து என்னென்ன எவ்வளோ கொஷின் கேட்டிருக்காங்க பார்க்கலாம். 6th ஒரு டேர்ம் வைஸாக நான் பிரிக்கல, 6th ஒரு 4 கொஷின் வந்து நியூ புக்கில் இருந்து கேட்டிருக்காங்க, 3 டேர்ம் சேர்த்து தான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி 6th ஓல்டு புக்கில் இருந்து ஒரு 2 கொஷின் கேட்டிருக்காங்க, 7th நியூ புக்கில் இருந்து ஒரு 6 கொஷினும், ஓல்டு புக்கில் இருந்து ஒரு கொஷினும் கேட்டிருக்காங்க. 8th பார்த்திங்கன்னா, நியூ புக்கில் இருந்து ஒரு 10 கொஷினும், ஓல்டு புக்கில் இருந்து ஒரு 6 கொஷினும் கேட்டிருக்காங்க. 9th பார்த்திங்கன்னா, நியூ புக்கில் இருந்து ஒரு 18 கொஷினும், ஓல்டு புக்கில் இருந்து ஒரு 7 கொஷின் கேட்டிருக்காங்க. 10th பார்த்திங்க அப்படின்னா, 17 கொஷின் வந்து நியூ புக்லையும், 2 கொஷின் வந்து ஓல்டு புக்லையும் கேட்டிருக்காங்க. 11th பார்த்தீங்கன்னா, 9 கொஷின் வந்து நியூ புக்லையும், 1 கொஷின் வந்து ஓல்டு புக்லையும் கேட்டிருக்காங்க. 12th பார்த்தீங்க அப்படின்னா, 9 கொஷின் நியூ புக்லையும், 5 கொஷின் வந்து ஓல்டு புக்லையும் கேட்டிருக்காங்க. மொத்தமாக பார்க்கும்போது நியூ புக்லேருந்து மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 68 கொஷின் கேட்டிருக்காங்க, ஓல்டு புக்லேருந்து ஒரு 21 கொஷின் கேட்டிருக்காங்க. இது வந்து கணக்கு பண்ணால் அதிகமாக தான் வரும், ஏன்னா வந்து இப்போ வந்து ஒரு கொஷின்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 8th கேட்டிருப்பாங்க, 9th கேட்டிருப்பாங்க, அதை மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதனால் வந்து இது கால்குலேட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான், ஒரு 75 மேலே தான் நியூ புக்லேருந்து வரும். ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா, 75 வராது, ஒரு 70 மேலே தான் வரும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கொஷின் பார்த்திங்க அப்படின்னா ஓல்டு புக்லேயும் இருக்கும், நியூ புக்கில் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே டைமாக வந்து ஆட் பண்ணி நம்ம கணக்கு கரெக்டாக வரணும் அப்படின்றதுக்காக போட்டிருக்கேன், ஓகேங்களா. அதுக்கப்புறம் சிறப்பு தமிழ்லேருந்து எத்தனை கொஷின் வந்து குரூப் 4 கேட்டிருக்காங்க அப்படின்னா, 11th நியூ புக்லேருந்து ஒரு கொஷினும், 12th நியூ புக்லேருந்து 3 கொஷின், சிறப்பு தமிழ் புக்லேருந்து மொத்தம் 4 கொஷின் கேட்டிருக்காங்க. ஓல்டு சிறப்பு தமிழில் கேட்கல, ஏன்னா நம்ம குரூப் 2 பார்த்திங்கன்னா ஓல்டு சிறப்பு தமிழ்லேருந்தும் கேட்டிருந்தாங்க, ஓகேங்களா. மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 93 கொஷின் வந்து புக்கில் தான் கேட்டிருக்காங்க, சிறப்பு தமிழ் எல்லாத்தையும் சேர்த்து. ஆனால் வந்து ஒரு மாடல் கொஷின், நம்ம பேசிக்ஸ் தெரிஞ்சாவே அந்த 5 கொஷின் அட்டன் பண்ணலாம். இப்போ வந்து அகர வரிசைப்படுத்துறது, அதுக்கப்புறமா வந்து வினையாளனை பெயராக மாற்றுறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 5 கொஷின் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த மாடல் தெரியும், அதை வச்சு நம்ம அட்டன் பண்ணிடலாம். 2 கொஷின் தான் பார்த்திங்கன்னா அவுட், ஓகேங்களா, நமக்கு தெரியாத கொஷின் அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா. அடுத்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம் எப்படி கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. வா என்ற வேர் சொல்லுக்கான வினைமுற்று கேட்டிருக்காங்க, இது வந்து 9th நியூ புக்கில் 29th பேஜிலும், 8th நியூ புக்கிலுமே வந்து 42th பேஜில் இருக்குது. வா அதுக்கான வினைமுற்று என்ன அப்படின்னா, வந்தாள் அப்படின்றது. மீதியெல்லாம் பாருங்கள், வந்து அப்படின்றது வினையச்சம், வந்த அப்படின்றது பெயரச்சம், வந்தவர் அப்படின்றது வினையாளனையும் பெயர். அடுத்து பாருங்கள், ராமன் வந்தான் இது எவ்வகை தொடர் அப்படின்னா, இது வந்து எழுவாய் தொடர், ஓகேங்களா. ராமன் வந்தான் அப்படின்றது எழுவாய் தொடர், இது 8th நியூ புக்கில் 113rd பேஜில் இருக்குது. அடுத்து பாருங்கள், ஓர் அடியுள் முதல் 3-4 சீர்களில் முதல் எழுத்து அளவொத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மேற்கதுவாய் எதுகை, ஓகேங்களா. இது வந்து 9th வந்து ஓல்டு புக்கில் 217rd பேஜில் அப்படி இந்த வரி இருக்கும். அடுத்து பாருங்கள், இச்சொல்லுக்கான பொருள் நனந்தலை உலகம் அப்படின்றதான் என்ன அர்த்தம் அப்படின்னா, அகன்ற உலகம். இதுக்கான பொருள் தான் கேட்டிருக்காங்க, அகன்ற உலகம். இதுக்கு முன்னாடி குரூப் 4 பார்த்திங்கன்னா இதுக்கான எதிர்பொருள் கேட்டிருந்தாங்க, ஓகேங்களா, எதிர்ச்சொல் கேட்டிருந்தாங்க. இது வந்து 10th நியூ புக்கில் 34th பேஜில் இருக்குது அப்படி. அடுத்து பாருங்கள், பழமொழியினை நிறைவு செய்ய சொல்லியிருக்காங்க, மரத்தை இலை காக்கும், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மானத்தை பணம் காக்கும் அப்படின்றது வரும். இது வந்து புக்கில் எங்கேயும் இல்லை, நமக்கு வந்து பழமொழி தெரிஞ்சிருந்தால் இது வந்து அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, இது அவுட் தான். அடுத்து பாருங்கள், மோனை சொல்லை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பார் போற்ற வந்தாயோ, இதில் வந்து பார்த்திங்கன்னா மோனை கேட்டிருக்காங்க. அப்போ நந்தவனம் நற்றமிழ், இதுதான் வந்து முதல் எழுத்து ஒன்றி வருது, அதனால் இது வந்து பி தான் ஆன்சர். 6th டேர்ம் 2 வந்து பார்த்திங்கன்னா நியூ புக்கில் 26rd பேஜில் இருக்குது. அடுத்து பாருங்கள், பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க, நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல அப்படின்னா என்ன, ஒற்றுமையின்மை அப்படின்னு அர்த்தம். இது வந்து பார்த்திங்கன்னா 8th நியூ புக்கிலே வந்து 66rd பேஜில் இருக்கும். அடுத்து பாருங்கள், விடைக்கேற்ற வினா அமைக்க சொல்கிறாங்க, மீனாட்சி சுந்தரனார் தலப்புராணங்களில் பாடுவதை வல்லவர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எப்படி வினாவாக அமைக்கலாம் அப்படின்னா, தலப்புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார் அப்படின்றது. இது வந்து புக் பேக் கொஷினில் கொடுத்துருப்பாங்க, 11th நியூ புக்கில் 23rd பேஜில் இருக்கும். அடுத்து பாருங்கள், செந்தமிழ் இதுக்கான இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா, பண்பு தொகை. இது வந்து 12th நியூ புக்கில் 3rd பேஜில் இருக்கும். அடுத்து பாருங்கள், காவிய தரிசனம் எனும் வடமொழி நூலோடையும் தமிழ் நூலாக அமைந்தது எது அப்படின்னா, தண்டி அலங்காரம் அப்படின்றது. இதுவும் பார்த்திங்கன்னா 12th நியூ புக்கில் 9rd பேஜில் இருக்குது.
அடுத்து பாருங்கள், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டுவெல்த்தில் நியூ புக்கில் 159வது பேஜில் திருக்குறள். என்ன அப்படி இருக்கும் அப்படின்னா, அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் அப்படின்னு வரும் அந்த குறள். அந்த லாஸ்ட் இதில் கொடுத்து அதை வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டு ஒரு மூணு சீர், ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், மரபு பிழைகளை நீக்கி எழுத சொல்கிறாங்க. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 9th நியூ புக்கில் 172வது பேஜில் இருக்குது. இது வந்து 8th ஓல்டு புக்லேயும் இருக்கும். கூரை வேய்ந்தனர் அப்படின்றதான் வரும், ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், பொருந்தா சொல்லை கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும், வெண்பானா செப்பல் ஓசை, அந்த மாதிரி ஆசிரியப்பான அகவல் ஓசை, களிப்பானா துள்ளல் ஓசை, வஞ்சிப்பானா தூங்கல் ஓசைன்னு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஓங்கல் ஓசை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பொருந்தாமல் இருக்குது. இது 8th நியூ புக்லேயும் இருக்குது, 10th நியூ புக்லேயும் இருக்குது. 8th வந்து பார்த்திங்கன்னா 153வது பேஜிலும், 10th வந்து 196வது பேஜிலும் இருக்குது. எதிர்ச்சொல் அறிதல், ஊக்கம்னா என்ன, இதுக்கான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா சோர்வு. இதுவும் பார்த்திங்கன்னா 6th டேர்ம் 1 நியூ புக்கில் 54வது பேஜில் இருக்குது. பிரித்து எழுத சொல்கிறாங்க. நீள் உழைப்பு, இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா நீள் ப்ளஸ் உழைப்பு. இது பார்த்தீங்கன்னா 8th நியூ புக்கில் 26வது பேஜில் இருக்குது. அடுத்து பாருங்கள், படமாடா கோயில் பகவர்க்கு 1 ஈயில், நடமாடா கோயில் நம்பர்க்கு அங்கு ஆக, நடமாடா கோயில் நம்பர்க்கு 1 ஈயில், படமாடா கோயில் பகவர்க்கு அது ஆமே. பாடலை பயின்று வந்திருக்கக்கூடிய மோனை, நமக்கு மோனைனாவே தெரியும். அதாவது 1, 2 இணை மோனை வரும். 1, 3 வந்து பொழிப்பு மோனை, 1, 4 வந்து ஒருவு மோனை, 1, 2, 3 வந்து கூழை மோனையில் வரும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மோனை தான் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து இதில் பாருங்கள், 1, 3 அதாவது படமாட பகவர்க்கு அப்படின்றது 1, 3 வந்திருக்கனால இது பொழிப்பு மோனை. இது 9th ஓல்டு புக்கில் 75வது பேஜில் இருக்குது. அடுத்து பாருங்கள், எவ்வகை வாக்கியம் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. பூக்களை பறிக்காதி, இது வந்து கட்டளை வாக்கியம், கட்டளை ஏற மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதனால் இது கட்டளை வாக்கியம். இதுவும் பார்த்திங்கன்னா அப்படியே டேரெக்டாகவே இருக்கும். 9th நியூ புக்கில் 20வது பேஜில் இருக்கும். இமிழிசை, இதுக்கான இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா வினைத்தொகை. இது வந்து 9th நியூ புக்கில் 193வது பேஜிலும், 8th ஓல்டு புக்கில் 37வது பேஜிலும் இருக்கும். அடுத்து பாருங்கள், மல்லிகை சூடினால் என்பது என்ன அப்படின்னா பொருளாகு பெயர். இதுவும் பார்த்திங்கன்னா 7th நியூ புக்கில் டேர்ம் 3 61வது பேஜில் இருக்கும். அடுத்து பாருங்கள், பயனில்லாத களநிலத்திற்கு ஒப்பானவர்கள் யார் அப்படின்னா கல்லாதவர். இதுவும் பார்த்திங்க அப்படின்னா 8th நியூ புக்கில் 45வது பேஜில் இருக்குது. திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் யார் அப்படின்னா நாவை அடக்காதவர் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். இது வந்து 11th நியூ புக்கில் 81வது பேஜில் அந்த திருக்குறள் இருக்கும், ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம்பழுத்தற்று. இக்குறளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அணி எது அப்படின்னா ஓமை அணி. இதுவும் பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே இருக்கும், 10th நியூ புக்கில் 72வது பேஜில். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கீழ்கண்டவற்றில் ஔவையார் இயற்றிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், ஞானக்குறள் அப்படின்றது ஔவையார் தான் அப்படின்ட்டு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 12th அட்வான்ஸ் சமையலில் 18வது பேஜில் வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி வேர்க்கை அப்படின்றது அதிவீரராம பாண்டியர், நன்னெறி அப்படின்றது சிவபிரகாசர், அருங்கல செப்பு அப்படின்றது ஆசிரியர் பேர் தெரியாது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது மூணும் தெரிஞ்சாவே நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், இதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கலாம். இப்போ ஞானக்குறள் அப்படின்றது ஔவையார் இயற்றிய நூல். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கரைபோரு, இதுக்கான இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. கரைபோரு அப்படின்னா 2nd வேற்றுமை தொகைன்னு வரும். இது வந்து 9th நியூ புக்கில் 160வது பேஜில் இருக்குது. புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா ஜி போப் தான் மொழிபெயர்த்திருப்பார். இது வந்து 11th நியூ புக்கில் 67வது பேஜில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஓல்டு புக்லேயுமே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, வளவன் ஏவா வானூர்தி எனும் பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா 9th நியூ புக்கில் 104வது பேஜில் இருக்கும். இது யார், இந்த பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா புறநானூறு. பாருங்கள், இந்த இது அப்படியே ரிப்பீட் ஆகுது. பாருங்க, இங்கே வந்து சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தோம்னா நமக்கு ஜி போப் சொல்லலாம். அதே மாதிரி புறநானூறு இந்நூலை வந்து த 400 சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் அண்ட் ஆந்தாலஜி ஆஃப் போயம்ஸ் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் த புறநானூறு என்னும் தலைப்பில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா ஜார்ஜ் எல் ஹார்ட் அப்படின்றவர். இது பார்த்திங்கன்னா 11th நியூ புக்கில் 67வது பேஜில் இருக்கும். அதே பேஜ் நம்பரில் தான் இதுவும் இருக்கும். அதை பாருங்கள், கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யார் அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா திருமுழுக்கு யோவான் அப்படின்னு வரும். இது வந்து பார்த்திங்கன்னா அருளப்பன் என்கின்ற அருளப்பன் அப்படின்ற மாதிரி வரும். திருமுழுக்கு இல்லாதனால இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா அருளப்பன் அப்படின்றது. 10th நியூ புக்கில் 212வது பேஜில் அப்படி இருக்கும். அடுத்து பாருங்கள், தேம்பாவணியுடைய பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா 10th நியூ புக்கில் இருக்கு 215வது பேஜில் வளன் தான் வந்து தேம்பாவணியுடைய பாட்டுடை தலைவன். அடுத்து பாருங்கள், 300,000 காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு எது அப்படின்னா சோழ நாடு. இது வந்து அந்த புக் வெளி அதிலே வந்து இருக்கும். இதில் வந்து 9th நியூ புக்கில் வந்து 196 பேஜில் இருக்கும்.
சேரி மொழியார் செவ்விதிர் கிளந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றிற் புலனென மொழி புலனுணர்ந்தோரே. தொல்காப்பியரினுடைய இவ்வடிகள் குறிப்பிடும் இலக்கியம் எது அப்படின்னா பள்ளு. இது பார்த்திங்கன்னா 12th ஓல்டு புக்கில் 88th பேஜில் இருக்குது. இது வந்து நியூ புக்கிலே பார்த்திங்கன்னா பள்ள பற்றி இவர் வந்து சொல்லியிருப்பார் தொல்காப்பியர். அதை வச்சு நம்ம எழுதிடலாம். இருந்தாலும் பார்த்திங்கன்னா 12th ஓல்டு புக்கில் அப்படியே இந்த பாடல் வரி கொடுத்தே கொடுத்துருப்பாங்க. அடுத்து பாருங்கள், சந்து இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா தூது. இது 9th ஓல்டு சாரி நியூ புக்கில் 12th பேஜில் இருக்குது. அது பாருங்கள், சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா குடக்கூத்து. இதுவும் பார்த்தீங்கன்னா 10th நியூ புக்கில் 129th பேஜில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்றவர் யார் அப்படின்னா என்றவர் வந்து திருமூலர். யோக சமாதி உகந்தவர் சித்தரே அப்படின்றவர் வந்து திருமூலர். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்லேயும் ஸ்கூல் புக்கில் இல்லை, வெளி புக்கில் தான் எடுத்திருக்காங்க. இந்த ஒரு ரெண்டு கொஷின் தான் நம்ம முன்னாடி ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா, பழமொழி அதுக்கு இது ரெண்டு தான் வந்து நமக்கு தெரியாத கொஷினாக கொடுத்துருக்காங்க. வெட்ட வெளியை கடவுளாக வழிபடுபவர் யார் அப்படின்னா கடுவெளி சித்தர். இது வந்து 6th டேர்ம் 2 ஓல்டு புக்கில் 17th பேஜில் இருக்குது. அடுத்த கொஷின் பாருங்கள், புலமை பெருங்கடல் என அழைக்கப்பெற்றவர் யார் அப்படின்னா உவேசா. உவே சாமிநாதரை தான் வந்து புலமை பெருங்கடல் அப்படின்னு அழைப்பாங்க. இது வந்து 12th நியூ புக்கில் 85th பேஜில் இருக்கும். அது பாருங்கள், காந்தியடிகள் தமிழகம் வந்தபோதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா திருவிக்கா. திருவிக்கா கல்யாண சுந்தரனார் தான் வந்து காந்தியடிகள் தமிழகம் வந்தபோதெல்லாம் அவரது மேடை பேச்சினை வந்து மொழிபெயர்த்திருப்பார். இது வந்து 9th ஓல்டு புக்கில் 114th பேஜில் இருக்கும். அது பாருங்கள், தமிழ் வடமொழியின் மகள் என்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி, சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என கூறியவர் யார் அப்படின்னா கால்டுவெல். இது வந்து 9th நியூ புக்கில் 4th பேஜில் இருக்குது, ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க அப்படி. அடுத்து பாருங்கள், தாதா சாகே பால்கே விருது முதன் முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1969. இது பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க, 12th அட்வான்ஸ் தமிழில் 137th பேஜில். அது பாருங்கள், நாடகக்கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் யார் அப்படின்னா நா முத்துசாமி. இது வந்து 10th நியூ புக்கில் 131th பேஜில் இருக்கும். அது பாருங்கள், ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் என்ற பெருமைக்குரியது எது அப்படின்னா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் தான். இது 9th நியூ புக்கில் 137th பேஜில் இருக்கும். அண்ணா பற்றின ஒரு இது இருக்கும் பாருங்கள், வானொலி அதை கொடுத்துருப்பாங்க. மஞ்சட்காமாலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வரும் செடி எது அப்படின்னா கீழ்காய் நெல்லி, கீழா நெல்லி, கீழ்வாய் நெல்லி. எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் ஒரே பேர் தான், இது 3 தான். அப்போ 9th ஓல்டு புக்கில் 140th பேஜில் இது இருக்குது அப்படியே. அது பாருங்கள், உப்பள தொழிலாளர் ஓர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் எது அப்படின்னா கரிப்பு மணிகள். இது வந்து பார்த்திங்கன்னா 10th நியூ புக்கில் 173rd பேஜில் இருக்குது. ராஜம் கிருஷ்ணன் வந்து இதை இது பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே அவங்களுடைய நூல் தான், அவங்களுடைய நூல் தான். ஒரு கடலோர கிராமம் வராது, அலைவாய்க்கரையில் கரிப்பு மணிகள், சேற்றில் மனிதர்கள், இதெல்லாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ராஜம் கிருஷ்ணன் ஒரு தான். அது பாருங்கள், தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் யார் அப்படின்னா பா சிங்காரம். இது வந்து 10th நியூ புக்கில் 39rd பேஜில் இருக்குது. முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார் அப்படின்னா திருவி கல்யாண சுந்தரனார். இது வந்து 7th நியூ புக்குலேயே டேர்ம் 159th பேஜ்லேயும் இருக்குது, ஓல்டு புக்லேயுமே இருக்குது. அது பாருங்கள், உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர் வந்து செய்தி படம். இது 10th ஓல்டு புக்கில் 115th பேஜில் இருக்குது. தமிழ்மொழியில் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் யார் அப்படின்னா புதுமை பித்தன். இதுவும் பார்த்திங்கன்னா 11th அட்வான்ஸ் தமிழில் 32nd பேஜில் இருக்கும். தெருக்கூத்தை தமிழ்கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் யார் அப்படின்னா நா முத்துசாமி. இதுவும் பார்த்திங்கன்னா 10th நியூ புக்கில் 131rd பேஜில் இருக்கும், ஒரு பாக்ஸில் அப்படியே கொடுத்துருப்பாங்க இந்த நிகழ்கலை அப்படின்ற ஒரு பாடத்தில். அது பாருங்கள், காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் எது அப்படின்னா சிரவண பிதுர்பத்தி அப்படின்றது. இது வந்து 10th ஓல்டு புக்கில் 181rd பேஜில் இருக்குது. அது பாருங்கள், பொறுத்துக அலெக்சாண்டர் பெயின். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா குறியீடுகளை மின்னாற்றலுடன் அச்சிடுதல், அதை வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. அதே மாதிரி ஹாங்க் மாக்னஸ் வி அப்படின்றவங்க வந்து மாக்னஸ்கி அப்படின்றவங்க வந்து கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஜான் ஷெப்பர்ட் பாரன் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா தானியங்கி பண இயந்திரத்தை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி மைக்கேல் ஆல்ட்ரிச் அப்படின்றவங்க வந்து இணைய வணிகம். இது வந்து பார்த்திங்கன்னா 9th நியூ புக்கில் வந்து 97th 100th பேஜ் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களை பற்றியும் ஒரு ஒரு இதில் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. இது அந்த பேஜ் 4 பேஜ் பார்த்திங்கன்னா ஒரு இதுலேயும் கொடுத்துருப்பாங்க. அது பாருங்கள், தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் யார் அப்படின்னா சி.வை. தாமோதரனார். இது பார்த்திங்கன்னா 11th நியூ புக்கில் 78th பேஜில் இருக்குது.
கூற்று, ரெண்டு கூற்று கொடுத்துருக்காங்க. அதாவது மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ராஜாஜி வராது, செங்கல்வராயன் அப்படின்றது வரும். அக்கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று மாப்போசி வந்து முழங்கினார். இது கரெக்டு தான். அப்போ வந்து கூற்று இரண்டு மட்டும்தான் சரி. இது வந்து டென்த்தில் நியூ புக்கில் 163rd பேஜில் இருக்கும். அடுத்து பாருங்கள், திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அள்ளூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் யார் அப்படின்னா ரா இளங்குமரனார். இதுவும் பார்த்தீங்கன்னா டென்த்து நியூ புக்கில் 5th பேஜில் இருக்கும். அடுத்து பாருங்கள், ராஜராஜ சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் எது அப்படின்னா ராஜசிம்மேஸ்வரம் கோயில். இது வந்து பார்த்திங்கன்னா 11th நியூ புக்கில் 152rd பேஜில் இருக்குது. அடுத்து பாருங்கள், குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்னும் பழமொழி உணர்த்தும் பொருளை எழுது அப்படின்றது வந்து உழைக்காதவன் செல்வன் அழியும் அப்படின்றதான் வந்து இதுக்கான பொருள். இது வந்து புக்கில் இல்லை. ஒரு 3 கொஷின் நினைக்கிறேன். அடுத்து பாருங்கள், அகரவரிசைப்படுத்த சொல்கிறாங்க. இசைக்கருவிகளின் பெயர்களை அகரவரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கனாவே தெரியும், ஃபஸ்ட்டு நம்ம உயிரெழுத்துக்கு தான் வந்து முதல் இது கொடுக்கணும். அப்போ வந்து உடுக்கை அப்படின்றது வரும். அதுக்கப்புறம் அதை பார்த்தாவே எல்லாமே கரெக்டாக போட்டுடலாம். உடுக்கை, கணப்பறை, அதுக்கப்புறம் தான் தவில், நாகசுரம், படகம், மகுடி அப்படின்றதெல்லாம் வரும். இது வந்து 8th நியூ புக்கில் 115rd பேஜில் அப்படியே புக் பேக்கில் அப்படியே கொடுத்துருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மணக்குரங்கு என்னும் சொல்லியிருக்கு இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணக்குரங்கு அப்படின்னா உருவகம். இது வந்து 9th புக்கில் 199rd பேஜில் இருக்குது. நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே புக்கு தான் வச்சுருந்தேன். அதாவது 9th ஒரே புக்கு, கொஞ்சம் டிஃபர் ஆகலாம் அதாவது பேஜ் நம்பரு. அதே மாதிரி வந்து 3 டேர்ம் வச்சுருக்கோம் கிடையாது, ஒரே டேர்ம் வச்சுருக்கவங்க தான் இந்த புக்கு பேஜ் நம்பர் கரெக்டாக இருக்கும். அது பாருங்கள், பொருந்தா சொல்லை கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா கடல், பறவை, ஆழ், இதெல்லாம் வந்து கடலை குறிக்கக்கூடியது தான். இந்த ஆறு அப்படின்றது வராது. இது வந்து 9th புக்கில் 65rd வந்து கொடுத்துருப்பாங்க. அது பாருங்கள், பிழை திருத்தம் செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா மயில் அகவும் குயில் கூவும் ஆந்தை அலரும் அப்படின்றதான் கரெக்டாக இருக்கும். இது 7th டேர்ம் 2 ஓல்டு புக்கில் 56rd பேஜில் இருக்குது. 8th வந்து இது இருக்குது. அடுத்து பாருங்கள், பிழை திருத்தம் செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாழைப்பழ தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான் அப்படின்றது பார்த்திங்கன்னா எந்தெந்த இடத்துல வந்து சந்தி அதாவது ஒற்று வைக்கணுமோ அந்த இடத்துல கரெக்டாக வைக்கணும். ஓகேங்களா, வாழைப்பழ இத்து வரணும் அங்கே. அதே மாதிரி வந்து ஏழை அதுக்கு பக்கத்தில் இக்கு வரணும். மற்றதெல்லாம் கரெக்டாக அப்படி இருக்குது. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே எழுதலாம். இது வந்து புக்கில் இல்லை, இருந்தாலும் இதை நம்ம எழுதிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பிறவினை சொற்களை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிறவினைனா வருவித்தான் திருத்தினான் அப்படின்றது வரும். இது 9th நியூ புக்கில் 20th பேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த தொடர்வினை அப்படின்னு கொடுத்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிறவினையில் வரக்கூடிய அந்த வார்த்தைகள். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், பின்வரும் தொடரை கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லிட்டு பூங்குழலி யாழ் மீட்டினாள். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே 11th அட்வான்ஸ் தமிழில் 152rd பேஜில் அப்படியே கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து என்னென்னா செய்வினை தொடர் அப்படின்றது வரும். அடுத்து பார்த்திங்கன்னா விடைக்கேற்ற வினா அமைக்க சொல்லியிருக்காங்க. வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது. இது எப்படி வந்து வினாவாக அமைக்கலாம் அப்படின்னா எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது அப்படின்றது 9th நியூ புக்கில் 77rd பேஜில் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அகரவரிசைப்படுத்த சொல்கிறாங்க. இதில் வந்து கேழ்வர், பொலிக்கும், நசையி, போத்து, மஞ்சை, நல்குவர், சாவகர் அப்படின்றது. இல்லை ஃபஸ்ட்டு காவரிசை இருக்கான்னு பார்க்குறோம். அதில் வந்து கேழ்வர் அப்படின்றது வரும். அடுத்தது சாவகர் சாவரிசையில் வருது. அதுக்கப்புறம் நாவரிசை ரெண்டு வருது. ஆனால் வந்து சாதா ஃபஸ்ட்டு வரும். அதாவது சாவரிசையில் சை அப்படின்றதான் வரும். அப்போ நசையி, அதுக்கப்புறம் தான் லாவரிசை வரும். நல்குவர், அதுக்கப்புறம் பொலிக்கும், அதுக்கப்புறம் போத்து, அதுக்கப்புறம் மஞ்சை அப்படின்றது வரும். அடுத்து பாருங்கள், தா என்ற வேர் சொல்லின் வினையாளனையின் பெயர் என்ன அப்படின்னா நமக்கு தெரியும். வினையாளனை பெயர்னா தந்தவர் த அந்த மாதிரி தான் வரும். அப்போ வந்து தாக்கு வினையாளனை பெயர் வந்து தந்தவர் அப்படின்றது வரும். தந்த அப்படின்றது பெயரச்சம், தந்து அப்படின்றது வினையச்சம், தந்தது அப்படின்றது வந்து வினைமுற்றில் வரலாம். ஓகேங்களா, அப்போ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா புக்கில் இல்லை, இருந்தாலும் நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து பாருங்கள், வேர்ச்சொல்லை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. மலர் வீட்டுக்கு சென்றார். இது வந்து பார்த்திங்கன்னா 8th நியூ புக்கில் 42rd பேஜில் இருக்குது. சென்றால் அப்படின்ற மாதிரி, சென்றான் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சென்றார் அப்படின்ற மாதிரி. அதுக்கு வந்து வேர்ச்சொல்லி என்ன அப்படின்னா செல் அப்படின்றது வரும். ஓகேங்களா, இது புக் பேக் க்வெஸ்சனில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பாருங்கள், ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சூழ் சூழ் சூழ். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சூழ் அப்படின்றது வந்து கரு அப்படின்னு பொருள். சீவக சிந்தாமணியில் வந்து பார்த்திங்கன்னா சூழ் அப்படின்னா கரு அப்படின்னு பொருள். அதை வச்சு நம்ம கர்ப்பம் அப்படின்னு பண்ணிக்கலாம். ஓகேங்களா, கர்ப்பம், சூழ்னா சுற்று, சூழ்னா சூழ் இடுறாங்க, சபதம் இடுறாங்க அப்படின்றது தெரியும். ஓகேங்களா, இதை வந்து நம்ம வந்து படிக்கலனாலும் இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஆனால் அது வந்து புக்கில் இல்லை.
ஓகேங்களா. அது பாருங்கள், பிழையற்ற தொடரை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 9th old book 118th பேஜில் இருக்குது. அப்படியே இந்த லைன் அப்படியே கொடுத்துருப்பாங்க, அதை வாண்டனர் அதை வந்து எப்படி வந்து பிழை இல்லாமல் எழுதலாம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து புக் பை க்வெஸ்சன் தான். எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார் அப்படின்றதான் வரும். அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், கீழ்காணும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்த சொல்கிறாங்க. நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல், இடக்கரடக்கல், இது வந்து கரெக்டு தான். அதே மாதிரி மங்களமான சொற்களை மாற்றி மங்களமில்லா சொற்களாக குறிப்பிடுதல் மங்களம். இது வந்து பார்த்திங்கன்னா மங்களமற்ற சொற்களை மாற்றி மங்களமான சொற்களாக குறிப்பிடுதல் மங்களம் அப்படின்றது வரும். இப்போ மாற்றி கொடுத்துருக்கனால இது வந்து வராது. அதே மாதிரி ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறையே வந்து இடக்கரடக்கல் மங்களம் ஆகியனவாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1, 3 மட்டும்தான் சரி, இது கரெக்டு தான். அப்போ 7th நியூ புக்கில் 69th பேஜில் இது அப்படியே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், வெண்பாவுக்குரிய ஓசை எது அப்படின்னா செப்பல் ஓசை. இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10th நியூ புக்கில் 195th பேஜில் இருக்குது. இந்த க்வெஸ்சன் பாருங்கள் அப்படியே வருது. நம்ம வந்து அந்த இது தெரிஞ்சாவே நமக்கு வந்து போட்டுடலாம். அடுத்து பாருங்கள், பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. இது வந்து 10th நியூ புக்கில் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று ஒரு பேஜில் ஒரு ஒரு யூனிட்டில் இருக்கும். முல்லைப்பாட்டு அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா 33rd பேஜில் இருக்கும். முல்லைப்பாட்டு யார், நப்பூதனார். காசிகண்டம் அப்படின்றது 54th பேஜில் இருக்கும். அதை வந்து ஏற்றியவர் யார் அப்படின்னா அதிவீரராம பாண்டியர் வருவார். சிலப்பதிகாரம் பார்த்திங்கன்னா 168th பேஜில் இருக்கும், அது இளங்கோவடிகள். காலக்கணிதம் அப்படின்றது 189th பேஜில் இருக்கும், கண்ணதாசன் ஏற்றியிருப்பார். அது பாருங்கள், ஐ என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்கான பொருள் என்ன அப்படின்னா ஐநா தலைவன். இது வந்து 7th டேர்ம் 1 40th பேஜில் இருக்கும் நியூ புக்கில். அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், ஃபிக்ஷன் என்னும் சொல்லுக்கான தமிழ்ச்சொல் என்ன அப்படின்னா புனைவு. இது வந்து 12th நியூ புக்கில் 22nd பேஜில் இருக்கும். அடுத்து பாருங்கள், கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிர் பட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் சொல்லியிருப்பார். இத்தொடரில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வழு அமைதியை குறிப்பிட சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னா மரபு வழு அமைதி. இது 10th நியூ புக்கில் 91st பேஜில் இருக்கும். அடுத்து பாருங்கள், மணிமொழி கோவை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் என்ன அப்படின்னா நான்மணிக்கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசாரக்கோவை. மணி அப்படின்றது நான்மணி கடிகை, மொழி அப்படின்றது முதுமொழி காஞ்சி, கோவை அப்படின்றது ஆசாரக்கோவை அப்படின்றது வரும். இது 12th அட்வான்ஸ் தமிழில் 17th பேஜில் இருக்குது. 15 என்றால் என்ன, இது வந்து நிறையா கொடுத்துருப்பாங்க. 15 கீழ்கணக்கு நூல்கள்லாமே 15 அப்படின்னா 18 அப்படின்னு பொருள். இது தெரியும் எல்லாருக்கும். இருந்தாலும் 6th டேர்ம் 1 ஓல்டு புக்கில் 16th பேஜ்லேயும் கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறையா புக்கில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பாருங்கள், இனியவை 40 பாடலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா பூதஞ்சேந்தனா. இது வந்து 8th டேர்ம் 2 ஓல்டு புக்கில் 35th பேஜில் இருக்கும். பூவையும் குயில்களும் புலங்கை வண்டரும். இவ்வடியில் பூவையும் என்பது எதை குறிக்குது அப்படின்னா நாகனவாய் பறவைகளை குறிக்குது. இது 9th நியூ புக்கில் 158th பேஜில் முல்லைப்பாட்டு அப்படின்ற ஒரு பாடத்தில் வந்து இது கொடுத்துருப்பாங்க. அடுத்து பாருங்கள், உத்தரகாண்டம் எழுதியவர் யார் அப்படின்னா ஒட்டக்குத்தர். இது வந்து 12th ஓல்டு புக்கில் 59th பேஜில் இருக்கும். அடுத்து பாருங்கள், பாடை மாக்கள் என அழைக்கப்படுபவர்கள் யாவர் அப்படின்னா பலமொழி பேசும் மக்களை தான் வந்து பாடை மாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 9th நியூ புக்கில் 69th பேஜில் இருக்கும். அடுத்து பாருங்கள், பொறுத்துக்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மணிமேகலை, மணிமேகலை ஏற்றியவர் யார், சித்தலை சாத்தனார். இது வந்து 9th நியூ புக்கில் 68th பேஜில் இருக்கும். சிலப்பதிகாரத்தை ஏற்றியவர் யார் அப்படின்னா இளங்கோவடிகள். இது வந்து 10th நியூ புக்கில் 168th பேஜில் இருக்கும். பெரிய புராணம் பார்த்திங்கன்னா சேக்கிழை ஏற்றியிருப்பார். அது 9th நியூ புக்கில் 40th பேஜில் இருக்கும். திருவிளையாடற் புராணம் பார்த்திங்கன்னா பரஞ்சோதி முனிவர். இது 10th நியூ புக்கில் 107th பேஜில் இருக்கும். இதுக்கு வந்து ஆன்சருக்கு கொடுத்துருக்கேன். அடுத்து பாருங்கள், முடிகெழு வேந்தர் மூவர்க்கும் உரியது என அழைக்கப்படக்கூடிய காப்பியம் எது அப்படின்னா சிலப்பதிகாரம். இது பார்த்திங்கன்னா 12th நியூ புக்கில் 140th பேஜ்லையும் இருக்குது. அதே மாதிரி 12th ஓல்டு புக்கில் 50th பேஜ்லையும் இருக்குது. அடுத்து பாருங்கள், ஓங்கு தன்பனை சூழ் நிபவனத்தை நீத்து ஒருபோதேனும். இவ்வழியில் நீபவனம் அப்படின்றது என்ன அப்படின்னா கடம்பவனம் அப்படின்னு பொருள். இது வந்து 10th நியூ புக்கில் 108th பேஜ்லேயும் இருக்குது. அது பாருங்கள், பாரதியார் பாடிய பாடல்களில் ஒன்று. இது வந்து குயில் பாட்டு அப்படின்றது வரும். இது பார்த்திங்கன்னா நம்ம நிறைய புக்கில் வந்து பாரதியாருடைய நூல்கள் கொடுத்துருப்பாங்க. பார்த்திங்கன்னா 8th ஓல்டு புக்கில் டேர்ம் 3 5th பேஜ்லேயும் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. இது குடும்ப விளக்கு அப்படின்னு பாண்டியர் பரிசு, சரி குடும்ப விளக்கு பாண்டியன் பரிசு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாரதாசன் வருவார். மருமக்கள் வழி மானியம் அப்படின்றது வந்து கவிமணி தேசிகன். சிறா புராணம் அப்படின்றது உமர் புலவர் வருவார். இப்போ குயில் பாட்டு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பாரதியாரோட பாடல். அது பாருங்கள், வாழெங்கே நீண்டு எழுந்த வள்ளுகிரெங்கே 4 என தொடங்கக்கூடிய இரட்டு மொழிதல் பாடலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா கவி காலமேகம் அப்படின்றவர் தான். இது வந்து 8th வந்து டேர்ம் 3 ஓல்டு புக்கில் 57th பேஜில் அப்படியே இந்த வரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இலக்கியத்தில் நகைச்சுவை அப்படின்ற ஒரு பாடத்தில் வரக்கூடியது.
அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சரியானதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. மனோன்மணியத்துடைய கிளைக்கதை வந்து சிவகாமியின் சபதம். இது வந்து கரெக்டு தான். அதே மாதிரி நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் தமிழ்தாய் வாழ்த்தும் இடம்பெற்றுள்ளது. இதுவுமே கரெக்டு தான். மூணாவது பாருங்கள், எளிய நடையில் வெண்பாவால் அமைந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. வெண்பாவர் அது ஆசிரியப்பாவால் அமைந்தது அப்படின்னு வரும். அப்போ இது தப்பு. மனோன்மணியம் தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே சரி தான். அப்போ 1, 2, 4 மட்டும்தான் சரி. இது வந்து 11th நியூ புக்கில் 213 பேஜில் இருக்குது. அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, திருவிருத்தம் என்ற நூலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா நம்மாழ்வார். இது வந்து 12th அட்வான்ஸ் தமிழில் 32nd பேஜில் அப்படியே ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு ஆழ்வார்களுடைய இதுவும் லிஸ்ட்டும் கொடுத்து அவங்க என்னென்ன நூல்கள்லாம் எழுதினாங்க அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. இப்போ திருவிருத்தம் அப்படின்ற நூலுடைய ஆசிரியர் வந்து நம்மாழ்வார். அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், திருக்கேதாரம் பதிகத்தை பாடியவர் யார் அப்படின்னா சுந்தரர். இது வந்து 8th நியூ புக்கிலே 95th பேஜில் இருக்குது. அது பாருங்கள், மார்கழி திங்களில் திருமால் கோயில்களிலும் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல் எது அப்படின்னா திருப்பாவை. இது 8th நியூ புக்கில் 193 பேஜில் அப்படி இருக்கும். அதாவது உயிர் குணங்கள் அப்படின்னு தேனரசன் பாடியிருப்பார் இல்லைங்களா, அந்த பாடத்தில் வரக்கூடியது. தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயருக்குரியவர் யார் அப்படின்னா தேவனைய பாவனர். தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயர் வந்து தேவனைய பாவனருக்கு இருக்குது. இது 8th டேர்ம் 3 வந்து ஓல்டு புக்கில் 33 பேஜில் இருக்குது. அடுத்த பாருங்க, திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் அப்படின்னு கூறியவர் யார் அப்படின்னா காந்தியடிகள். இது 6th டேர்ம் 3 7th பேஜில் அப்படியே கொடுத்துருப்பாங்க. அடுத்த பாருங்க, தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதற் பாவலர் யார் அப்படின்னா சுரதா, ஓமை கவிஞர். இது வந்து 12th ஓல்டு புக்கில் 102 பேஜில் இருக்குது. இது நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லையும் பார்த்துருப்போம், நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்துருக்கோம். அடுத்து பாருங்கள், பகுத்தறிவு கவிஞர் என்று புகழப்படுபவர் யார் அப்படின்னா உடுமலை நாராயணகவி. இது வந்து 7th நியூ புக்கில் 6th பேஜில் இருக்கும். அது பாருங்கள், வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே எனும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் யார் அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசன். இதுவும் பார்த்திங்கன்னா 11th நியூ புக்கில் 186 பேஜிலும் 11th ஓல்டு புக்லேயும் இருக்குது 74th பேஜில். இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளால் இதெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பார்த்த கொஸ்டின் அதெல்லாம். அடுத்த பாருங்கள், திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசியின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை அடி உயரத்தில் அப்படின்னா 4 உயரத்தில். இது வந்து 12th ஓல்டு புக்கில் வந்து 176 பேஜில் இந்த வரி அப்படியே கொடுத்துருப்பாங்க. அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், சரியானவற்றை பொறுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்ஷராபியாசம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எழுத்து பயிற்சி. வித்யாபியாசம் அப்படின்றது வந்து கல்வி பயிற்சி. வித்யாரம்பம் அப்படின்றது வந்து ஆரம்பம் அங்கேயே வந்துச்சு, அப்போ கல்வி தொடக்கம். சீதள பத்திரம் அப்படின்றது வந்து தாழை மடல் அப்படின்னு பொருள். இது வந்து 12th நியூ புக்கில் 81 பேஜில் அப்படியே கொடுத்துருப்பாங்க. அடுத்து பாருங்கள், எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறிய தமிழறிஞர் யார் அப்படின்னா தேவநேய பாவலர். இது 8th டேர்ம் 3 ஓல்டு புக்கில் 37th பேஜில் அப்படியே இந்த வரி கொடுத்துருப்பாங்க. அடுத்து பாருங்கள், படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் தான் வந்து கவிதை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 12th அட்வான்ஸ் தமிழில் முதல் பேஜிலே கொடுத்துருப்பாங்க. அடுத்து பாருங்கள், தேர்ந்தெடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா 6th டேர்ம் 2 நியூ புக்கில் 5th பேஜில் கொடுத்துருப்பாங்க. யார் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா உடுமலை நாராயணகவி. இது வந்து 7th டேர்ம் 1 நியூ புக்கில் 6th பேஜில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து நிறைய ஓல்டு புக்லேயும் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பாருங்கள், தவறான தொடரை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆசியாவிலே மிக பழமையான நூலகம்னா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். இது கரெக்டு தான். அதே மாதிரி உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம்னா அது கன்னிமாரா நூலகம். இதுவுமே கரெக்டு தான். கொல்கத்தாவில் தேசிய நூலகமே இந்தியாவுடைய பெரிய நூலகம் அப்படின்றதும் கரெக்டு தான். இந்தியாவின் முதல் பொது நூலகம் வந்து பார்த்திங்கன்னா மும்பை நடுவண் நூலகம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பொது நூலகம் அப்படின்றது திருவந்திபுரம் அப்படின்ற வரும், ஓகேங்களா. அப்போ இது மட்டும்தான் வந்து பொருந்தாமல் இருக்குது, தவறாக இருக்குது. அப்போ 9th நியூ புக்கில் 138 பேஜில் இது அப்படியே ஒரு பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி குரூப் 4 புக் ஃப்ரூப் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் வந்து போட்டிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்தது என்ன வீடியோ போடலாம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.